சோதிக்காதீர், சோதிக்கப்படுவீர். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டிலே ஒரு அரசன் மக்களை சிறப்பாக உதவிகள் செய்வதிலும் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து மக்களை வழிநடத்துவதிலே மக்களை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். காலப்போக்கிலே இந்த மன்னனுக்கு கர்வம் உண்டாகியது. தன்னை கடவுளுக்கு இணையானவனாக, கடவுளை விட உயர்ந்தவனாக ஆக்கிக்கொண்டு மக்களுக்கு உதவிகளை செய்து வந்தார். இதை கடவுள் பார்த்து கொண்டிருந்தார். அன்று இரவே கடவுள் அரசனுக்கு கனவில் தோன்றி, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், அதை நான் உனக்கு தருவேன் என்று. அரசனும் கர்வம் கொண்டவனாக, நான் எதை எதை தொடுவேனோ அந்த பொருட்கள் பொன்னாக மாற வேண்டும் என்று வரத்தை கேட்கின்றான். அள்ளி வழங்குகின்ற கடவுளும் அந்த அரசனுக்கு வரத்தை அளிக்கின்றார். முடிவு, அவனால் உணவு உண்ண முடியவில்லை. காரணம், அந்த உணவை அவன் தொட்ட பொழுது அந்த உணவானது பொன்னாக மாறியது. அன்பானவர்களே, நாம் கடவுளை சோதிக்கக்கூடாது, சோதனைக்கு உள்ளாகும். இன்று நாம் வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதி என்பது புனித மார்க் எழுதிய நற்செய்தி 11:27-33 வரை உள்ள இறை பகுதிகளாகும். அந்த பகுதியிலே கிறிஸ்து நமக்கு இன்று அளிக்கின்ற மைய கருத்து என்பது, கடவுளை நாம் சோதிக்க வேண்டாம், நாம் சோதனைக்குள்ளாகும். புதிய ஏற்பாட்டிலே மார்க் நற்செய்தியை பொறுத்தவரை இரண்டு பிரிவு யூதர்கள் இருந்ததாக மார்க் கூறுகின்றார். அவருடைய நற்செய்தி பகுதியில் முதல் அதிகாரத்தை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், கலிலேயாவில் இருந்த ஒரு யூதர்களையும், இன்று வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியை நாம் பார்த்தோமேயானால் எருசலேமில் இருந்த யூதர்களையும் பார்க்க முடியும். இவர்களுக்கிடையேயான வேறுபாடு என்ன? ஆம், கலிலேயாவில் இருந்த யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய சீடர்களாக மாறியவர்களாக இருந்ததனை மார்க் குறிப்பிடுகின்றார். அதுபோல எருசலேமில் இருந்த யூதர்களை பொறுத்தவரை இயேசு செய்த அற்புதங்களை கேள்வி கேட்கின்றவர்களாக, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, சோதனைக்குள்ளாக்கியவர்களாக இருப்பதனை நாம் மார்க் நற்செய்தியில் இந்து வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, கடவுளை சோதிக்க வேண்டாம், நாம் சோதனைக்கு உள்ளாவோம். இந்து வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே இயேசுவை எருசலேமை சேர்ந்த யூதர்கள் சோதிக்கின்றார்கள். அவர் செய்த அற்புதங்கள் அனைத்தையும் கேள்விக்கு உள்ளாக்குகின்றார்கள். பழைய ஏற்பாட்டை நாம் பார்த்தோமேயானால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் பாலைநிலம் வழியாக சீனாய் மலை அடிவாரத்திலே இருந்த பொழுது, இஸ்ரேல் மக்களுக்காக மோசே சீனாய் மலை மீது ஏறுகின்றார் இறைவனிடம் வேண்டுவதற்காக. அவ்வாறு வேண்டும் பொழுது கீழே மக்கள் பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்து கடவுள் என நினைத்து கொண்டு வணங்கி வந்தனர். கடவுளுடைய சினம் பற்றி எரிந்தது. கடவுள் இஸ்ரேல் மக்களை தண்டிக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, கடவுளை சோதனைக்குள்ள உள்ளாக்கிய இஸ்ரேல் மக்கள் தண்டனைக்கு உள்ளாகின்றார்கள். இந்த சமுதாயத்திலே நாம் எடுத்து பார்த்தோமேயானால், நம்முடைய ஒரு வழக்கம் உண்டு. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்தால், அதாவது என்னால் செய்ய முடிந்தால் கோயிலுக்கு வருவேன், அல்லது ஜபம் பண்ணுவேன், அல்லது இந்த காரியம் செய்வேன் என்று கடவுளை சோதனைக்குள்ளாக்கிய மக்களினங்களாகவே நாம் இருக்கின்றோம். பிள்ளைகளை எடுத்து பார்த்தோமேயானால், நான் இந்த பாடத்திலே வெற்றி பெற்றால், அல்லது இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்து இந்த துறையிலே நான் வெற்றி பெற்றால் நான் கோயிலுக்கு வருவேன், நான் ஜபம் பண்ணுவேன் என்று அடுக்கடுக்காக கடவுளை சோதனைக்குள்ளாக்குகின்ற ஒரு மனித குலமாகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் இருக்க வேண்டியது இவ்வாறு அல்ல. கலிலேயாவில் இருந்த யூதர்களைப் போல இயேசுவை அறிந்தவராக, அவரை முழுமையாக அறிந்தவராக, அவரை சோதனைக்குள்ளாதவர்களாக்கியவராக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே கடவுளும் நம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவார். ஆகவே அன்பானவர்களே, நாம் கடவுளை சோதனைக்குள்ளாக்க வேண்டாம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.